ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை சின்னதாக 2 துண்டு சேர்த்துருக்கோம். கல்பாசி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 4-5 பூ சேர்த்துருக்கோம். கிராம்பு ஒரு 3. இது பிரிஞ்சி இலை ஒன்று எடுத்துருக்கோம், 2 கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எத்தனை வெங்காயம்? பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கொத்து இல்லை, 2 கொத்து கருவேப்பிலை. கூட பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாவை 2 2 கட் பண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒன்றா வதக்கிக்கலாம். இப்போ வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எத்தனை தக்காளி? மீடியம் சைஸில் 2 பழத்தை தக்காளி கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இது இஞ்சி பூண்டு மட்டும் கிடையாது, ஜீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சிட்டோம். அதனால் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். சோம்புமா? சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு, ஜீரகம், மிளகு, அப்புறம் சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒன்றா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து குக்கரில் வந்து 1/4 கிலோ கறி எடுத்திருக்கோம். இதில் தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வேற என்ன சேர்த்த? மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துருந்தோம். சேர்த்து 1-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளிலாம், அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கறி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 1 தடவை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். எவ்வளோ? 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன், 4 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு திரும்ப 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறோம். உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல மட்டன் வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்சு தண்ணி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சு, குழம்பும் நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன்.
தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. தேங்காயோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.